ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு இந்த ஃபிஷிங் ரிவர்ஸ் ஃபிஷிங் மெத்தடுன்னு அதுக்கு முன்னாடி ஒரு அதுக்கப்புறமா அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டோம். அது கம்ப்ரஸர் பண்ணி ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சிருச்சு, நமக்கு அப்லோட் ஆகாமல் இருந்தது கொஞ்சம். அதனால் கம்ப்ரஸர் பண்ணி போட்டோம், அது ரொம்ப குவாலிட்டி குறைஞ்சிது. அதனால் அதை அந்த ஃப்ரெஷ் வீடியோ அப்படியே மறுபடியும் ஒருக்க ஏற்றி பார்க்குறோம். ஏற்றுச்சுன்னா மறுபடியும் ஒருக்க போடுறோம். அது நல்லா கிளியராக இருக்குது, நிறைய மீன் அடிச்சது. அது 5 மீன் என்னமோ அடித்து ஒரு மீன் ஒரு ஆள் கொண்டு போனார், அப்புறம் 4 மீன் நாங்கள் எடுத்து போட்டிருப்போம். அது நல்லா இருக்கும், ஆனால் அது கம்ப்ரஸர் பண்ணல, கொஞ்சம் குவாலிட்டி குறைஞ்சிருச்சு. அதை மறுபடியும் ரிட்டர்ன் போடுறோம் பாருங்கள். அடுத்து இப்போ நாங்கள் இப்போ இந்த பேர் வந்து சொன்ன யாருக்கு சொல்கிறதுக்கும் கொஞ்சம் கடினமாக இருந்தது, பேரும் யாருக்கும் கொஞ்சம் இதாக இருக்குது. அதனால் இப்போ எல்சடாய் ஆங்லர் அப்படின்னு பேரை மாற்றிருக்கிறோம். எல்லோரும் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆற்றுக்கு வந்திருக்கோம். இப்போ 3 ஹேண்ட் லைனு ஒரு ரோடும் போட்டிருக்கு. இப்போ ஹேண்ட் லைன் காஸ்ட் பண்ணுறோம், காஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்து 3 இதுவும் போடும்போது ஒவ்வொன்றா காட்டுறேன். இப்போ பாருங்கள், இதில் ஒரு தெங்க மூடி இருக்கு. ரெண்டாவது ஹேண்ட் லைனு பயமாதான் இருக்கு. மூணாவது லைன் விஷயம் அந்த கம்பி கொண்டு. இப்போ லாஸ்ட்ல ரோடு 4வது வந்து ரோட்ல போடுறோம். இது கொஞ்சம் நல்லா ராங் காஸ்ட் போகுது. நல்ல லாங் போயிருக்கு, சும்மா நாம ரொம்ப லாங் போடலை. ஏன்னா அந்த பக்கம் நிறைய தடியெல்லாம் கிடைக்கனால சீக்கிரம் அதில் உள்ளே போய் சிக்கிட்டுனா போச்சு. 1300 ரூபா சூண்டை போச்சு. அதனால கொஞ்சம் கிட்ட தான் காஸ்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இந்த இடத்து மீன் அடிக்கும்போது எடுக்கலாம். இந்த ராடு இப்படி செட் பண்ணிவிட்டு லாஸ்டில் ஃபுல் ராகியும் லூஸ் ஆக்கிடணும். மீன் அடித்தா எந்த தங்கு தடையிலையும் லீடர் அப்படியே மற்ற பிரைட் லைன் அப்படியே சர்ற நிழுத்தா அதுக்கு ஃப்ரீயாக போகணும். அது மாதிரி வைக்கணும். இப்படி ட்ராக் செட் பண்ணி இதை மறந்துட்டேன்னா ராடு டக்குன்னு பெரிய மீன் அடிச்சுன்னா அந்த ரோடை உடச்சிடும். பார்க்காம ஃபஸ்ட்டு செட் பண்ணணும். கைஸ், மீன் அடிச்சிருக்கு. இப்போ போட்டு 1 மணி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ நம்ம நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நீ போய் கோர்வல் எடுத்துகிறேன். இப்போ கோர்வல் எடுத்துகிட்டு வந்து இப்போ கோர போகிறோம். ஒரு சின்ன மீன் தான். ஓடியா 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 விடுறா டக்குன்னு, சீக்கிரம் கோடாடா. இப்பெல்லாம் போகுது. தூக்கியாச்சு, கேட்ச். இந்த மகன்தான் சன்னு தான் நம்ம கேட்ச் பண்ணது. தூக்கியாச்சு. ஓகே, இனி இது போய் நீ இடி. நல்ல ஊக்கப்பு. அந்த இது எடுத்துகிட்டு வந்துட்டா இனி வீடியோ கட் பண்ண. கிட்ட வந்ததுக்கப்புறம் ஆன் பண்ண போகணும். அது கட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு. அப்படியே தூக்கி ரெண்டாவது மீன் அடிச்சிருக்கு. இப்போ மணி எத்தனை? 7 ஆச்சா? 6? 6:20. 6:20. எடு எடுத்து 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 இங்கே கொண்டு வாடா. இப்படி
அப்போது ஒரு மீன் அடித்தது மலையில் எடுக்க முடியலை. இப்போ நைட்டு 7:30 அடிச்சிருக்கு. ஓகே, 4 மீன் அடிச்சிருக்கு, மொத்தம் 5 மீன் அடிச்சிருக்கு. இன்றைக்கி ஃபிஷிங் முடிஞ்சது. இன்றைக்கி வைண்ட் அப் பண்ணுறீங்கன்னா 3 மீன் இங்கே இருக்குது. என்ன ஒன்று ஒவ்வொன்றா இடம் போட போகிறோம். ஓகே, இது ரெண்டு 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 150. ஓகே, வைண்ட் அப். எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே.